வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சயின்ஸ்ல நோய்கள். பிளேலிஸ்ட்ல சயின்ஸ் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து புதிய புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பதின் பெயர். ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பதன் பெயர். விடை ஹைப்பர் கிளைசீமியா. ஸோ நம்ம ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸோட அளவு அதிகரிப்பதற்கு என்ன பெயர் அப்படின்னா ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா. இரண்டாவது கேள்வி, இரத்தத்தில் கொழுப்பின் அளவு எவ்வளவு அதிகரிக்கும் போது இதய குழல் நோய் ஏற்படுகிறது. இந்த இதய குழல் நோய் அப்படின்னா என்னன்னா கரோனரி இதய நோய் அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா. விடை வந்து 200 to 300 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ரத்தத்தில் கொழுப்போட அளவு அதிகரிக்கும் போது இதய குழல் அதாவது கரோனரி இதய நோய் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ எவ்வளோ கொழுப்பு அதிகரிச்சா அந்த நோய் ஏற்படும் அப்படின்னா 200 to 300 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் அப்படின்னு அவ்வளோ அளவு அதிகரிச்சதுன்னா ஸோ இந்த இதய குழல் நோய் வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. மூன்றாவது கேள்வி, எலும்பு மஜ்ஜை மற்றும் நீலநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது எந்த நோயின் பண்பு. விடை இரத்த புற்றுநோய். எலும்பு மஜ்ஜை மற்றும் நீலநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது எந்த நோயின் பண்பு. விடை இரத்த புற்றுநோய். ஸோ நம்ம எலும்பு மஜ்ஜையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளையை ரத்த சிகப்பணுக்களில் உருவாகும் இல்லைங்களா. ஸோ அந்த எலும்பு மஜ்ஜை மற்றும் நிலநீர் முடிச்சுகளில் வந்து ரத்த வெள்ளையணுக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுது அப்படின்னா அது எந்த நோய்க்குரியான அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த புற்றுநோய்க்கான அறிகுறி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாலாவது கேள்வி, புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. விடை கார்சினோஜென்கள். ஸோ புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா கார்சினோஜென்கள் அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா. ஸோ நிறைய புற்றுநோய்கள் வருது இல்லைங்களா, நுரையுரல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், ஸோ கர்ப்பப்பை புற்றுநோய்னு சொல்லிட்டு நிறைய வகையான புற்றுநோய்கள் ஏற்படுது. ஸோ அதை உண்டாக்குற காரணிகளுக்கு பெயர் தான் வந்து கார்சினோஜென்கள் அப்படின்ட்டு அர்த்தம். ஐந்தாவது கேள்வி, பெரிபெரி என்ற நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டினால் உருவாகிறது. பெரிபெரி என்ற நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டினால் உண்டாகிறது. விடை வைட்டமின் பி குறைபாட்டினால். ஸோ பெரிபெரி அப்படிங்கிற நோய் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பி குறைபாட்டினால் ஏற்படுகிறது. ஆறாவது கேள்வி, பாஸ்பரஸ் குறைபாட்டினால் ஏற்படும் நோய். பாஸ்பரஸ் குறைபாட்டினால் ஏற்படும் நோய். விடை ஆஸ்டியோ மலேசியா. பாஸ்பரஸ் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எதுன்னு கேட்டாங்கன்னா விடை வந்து ஆஸ்டியோ மலேசியா. அடுத்து ஏழாவது கேள்வி, அயோடின் குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய். அயோடின் குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய். விடை கிரிட்டினிசம். ஸோ நம்ம சாப்பாட்டில் அயோடின் குறைஞ்சது அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து கிரிட்டினிசம் அப்படிங்கிற நோய் ஏற்படும் சொல்கிறாங்க. எட்டாவது கேள்வி, டெங்கு காய்ச்சல் எந்த வைரஸால் ஏற்படுகிறது மற்றும் அதை பரப்பும் கொசு எது. டெங்கு காய்ச்சல் எந்த வைரஸால் ஏற்படுகிறது மற்றும் அதை பரப்பும் கொசு. ஸோ டெங்கு காய்ச்சல் எந்த வைரஸால் ஏற்படுது அப்படின்னா விடை வந்து டென் 1-2 வைரஸ், அதாவது ஃப்ளேவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். டென் 1-2 வைரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சலை வந்து ஏற்படுத்துது. ஸோ அதுவும் இல்லாமல் அதை பரப்புகிற கொசு எது அப்படின்னா ஏடிஸ் எஜிப்டி. ஸோ டெங்கு காய்ச்சலை பரப்புகிற கொசு எது அப்படின்னா ஏடிஸ் எஜிப்டி. ஸோ டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்த வைரஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டென் 1-2 வைரஸ், அதாவது இதை ஃப்ளேவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோயை பரப்புகிற கொசு எது அப்படின்னா ஏடிஸ் எஜிப்டி. ஒன்பதாவது கேள்வி, வண்ண குருட்டுத்தன்மையை ஏற்படுத்தும் காரணி. விடை மரபணு நிலை. வண்ண குருட்டுத்தன்மையை ஏற்படுத்தும் காரணி. விடை மரபணு நிலை. ஸோ நமக்கு வந்து அதாவது என்னென்னா நமக்கு பார்வை தெரியும், ஸோ எல்லாமே சரியாக தெரியும், பட் கலர்ஸ் தெரியாது. ஸோ அதுதான் வந்து வண்ண குருட்டுத்தன்மைன்னு சொல்கிறோம். அது எதனால் ஏற்படுது அப்படின்னா ஸோ நமக்கு முன்னாடி யாருக்காவது ஒருத்தர் இருந்தது அந்த பாரம்பரியம் மூலமாக மரபணு மூலமாக அது கடத்தப்பட்டு ஸோ மரபணு நிலையினால தான் அது ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. பத்தாவது கேள்வி, அமீபிக் சீதபேதி என்ற நோய்க்கு காரணமான நுண்ணுயிரி. அமீபிக் சீதபேதி என்ற நோய்க்கு காரணமான நுண்ணுயிரி. விடை எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிக்கா, அதாவது புரோட்டோசோவான்னு சொல்கிறோம். ஸோ இந்த சீதபேதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த வயிற்றுப்போக்கு அந்த அமீபிக் சீதபேதி அப்படிங்கிற நோய்க்கு காரணமான அந்த கிருமி என்ன அப்படின்னா எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிக்கா அப்படிங்கிறது. ஸோ அது புரோட்டோசோவா வகையை சேர்ந்தது. சரிங்களா. எண்டமிபா ஹிஸ்டோலைட்டிக்கா தான் இந்த அமீபிக் சீதபேதியை ஏற்படுத்துது. பதினோராவது கேள்வி,
மனிதரின் குடலில் வாழும் எந்த பாக்டீரியா உணவு செரிமானத்தில் உதவுகிறது? மனிதரின் குடலில் வாழும் எந்த பாக்டீரியா உணவு செரிமானத்தில் உதவுகிறது? விட லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபிலஸ். ஸோ லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மனிதனோட குடல்லையே வந்து அந்த பாக்டீரியா வாழுது. அப்படி வாழ்கிறதும் இல்லாமல் நம்மளுடைய உணவு செரிமானத்துக்கு அது உதவியாக இருக்குது, சரிங்களா? அது வந்து நல்ல பாக்டீரியங்களா, சரிங்களா? ஸோ நம்ம உடலில் வாழ்கிற நல்ல பாக்டீரியா எது அப்படின்னா லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. இது நம்ம குடலில் தான் வாழுது. இது நம்ம குடலில் வாழ்ந்துகிட்டே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிக்க ஹெல்ப் பண்ணுது. அடுத்த கேள்வி, மனிதனின் குடலில் வாழும் எந்த பாக்டீரியா விட்டமின் கே மற்றும் பி என்ற கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது? விடை ஈகோலை பாக்டீரியா. மனிதனின் குடலில் வாழும் எந்த பாக்டீரியா விட்டமின் கே மற்றும் பியை என்ற கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது? விடை ஈகோலை பாக்டீரியா. ஸோ அதுவும் இல்லாமல் மனிதனோட குடலில் வாழ்கிற ஈகோலை பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா, விட்டமின் கே மற்றும் பி என்ற கூட்டு பொருட்களை தானாகவே வந்து நம்ம உடம்புல உற்பத்தி செய்கிறதுக்கு அந்த பாக்டீரியா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உணவு செரிமானத்தில் உதவுறது எது அப்படின்னா லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபிலஸ். இந்த விட்டமின் கே மற்றும் பிங்கிற கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்கிறது எது அப்படின்னா ஈகோலை பாக்டீரியா.